ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சற்று முன் மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் மற்றும் புதிய வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் தராங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பா என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரைனிங் எலக்ட்ரிக்கலில் எடுக்கிறாங்க முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தேழு வயதுக்குள்ள இருக்கணும் சொல்லிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஓகே இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கனா டிப்ளமோல எலெக்ட்ரிக்கல் அல்லது எலெக்ட்ரிக்கல் பவர் அல்லது எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் அல்லது பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகலில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது பிஇ பி டெக் எம்இ எம் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஜூனியர் இன்ஜினியராக ப்ரொமோட் பண்ணுறாங்க சூப்பர்வைசர் கேட்டகரியில் எடுக்கிறாங்க ஸோ அப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் தராங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சம் அலவன்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸரிஸ் மேனுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது பாக்கிருக்க அனைத்து பிரிவினரும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்ல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எங்க எங்க கொடுத்துருக்காங்கன்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலை வாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் டெஸ்ட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டன் டெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல டெக்னிக்கல் நாலேஜ்லேருந்து கேள்வி கேட்போன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் டூல பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிட்டன் டெஸ்ட்டை க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான குவாலிஃபைங் கிரியேட்டேரியும் கொடுத்துருக்காங்க நாலாவது பாயிண்ட்டில் ஸோ செக் பண்ணிக்கங்க இந்த வேலைவாய்ப்புக்கான டெஸ்ட்டு சென்டர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா பெங்களூர் சென்னை மதுரை கொச்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா நீங்கள் இந்த வேலையில் சேரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் போடுவாங்க இது ஏன் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் ஒன் இயர் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒர்க் பண்ணலன்னா பாத்தீங்கன்னா அந்த பாண்டில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணணும் அதாவது பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தன் ஐம்பதாயிரம் போட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் போட்டிருக்காங்க ஸோ இந்த வேலை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படற அளவுக்குலாம் இருக்காது ஸோ த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை நல்லா செய்யலாம் வேகணும்பா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்திங்கன்னா எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது எந்தெந்த சர்ட்டிஃபிகேட் ஸ்கே எந்த சர்ட்டிபெட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்